மார்ச் மாதம் திங்கட்கிழமை 8ஆம் தேதி சர்வரி ஆண்டு மாசி 24ஆம் நாள் தசமி. நேற்றிரவு 7:55 முதல் இன்று மாலை 6:16 வரை. நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் 7:30 மணி முதல் 9 மணி வரை. புலிகை 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. திதி தசமி திதி, அதன் பின்பு ஏகாதசி. யோகம் சித்த யோகம், இரவு 10:52 பிறகு மரண யோகம். மிதுன ராசிக்கு சந்திராஷ்டமம். கிரக நிலைகளின் நிலவரம்: ரிஷபத்தில் செவ்வாய் ராகு, விருச்சிகத்தில் கேது, தனுசில் சந்திரன், மகரத்தில் குரு சனி, கும்பத்தில் சூரியன் சுக்கிரன் புதன். இன்றைய ராசி பலன்களை காணலாம். மேஷராசி அன்பர்களே, உயர்கல்வி பயிலும் மாணவர்கள் கவனத்துடன் படிக்க வேண்டும். நண்பர்களின் மூலம் புதிய தொழில் வாய்ப்புகள் உண்டாகும். உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழல் ஏற்படும். பதவி மேன்மைக்கான வாய்ப்புகள் உண்டாகும். எண்ணிய காரியங்களில் சில தடங்கல்கள் ஏற்பட்டு நீங்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் உண்டாகும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய ஒரு சூழல் மேஷராசி அன்பர்களுக்கு அமையும். நீங்கள் நெடுநாளாக எதிர்பார்த்த ஒரு மிகப்பெரிய தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். விற்க முடியாத இடம் ஒன்று உங்களுக்கு விற்றுவிடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 6, அஸ்வினி பரணி கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு கவனம் வேண்டும். ரிஷபராசி அன்பர்கள், புதிய முயற்சிகளில் உயரதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். பத்திரம் தொடர்பான பணிகளில் மேன்மையான சூழ்நிலைகள் உண்டாகும். வியாபாரம் தொடர்பான முதலீடுகளில் கவனம் வேண்டும். மாணவர்களுக்கு ஆராய்ச்சி தொடர்பான உதவிகள் கிடைக்கப் பெறுவீர்கள். மனதில் நினைத்த செயல்களை எண்ணிய விதத்தில் செய்து முடிக்கக்கூடிய நாள். மிகப்பெரிய நல்ல பலன்கள் எல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கின்ற ரிஷபராசி என்பவர்களுக்கு வேலை கிடைத்துவிடும். மன சஞ்சலங்கள் ஏற்படும். ரொம்ப டென்ஷனாக இருப்பீங்க. அந்த டென்ஷன்லாம் குறையறதுக்கு மிகப்பெரிய ஒரு தாத்பரியம் என்னன்னா, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்கள். அதாவது யார் இல்லாதப்பட்டவரோ அவர்களுக்கு உதவி செய்யுங்கள், செலவு செய்யுங்கள். எதை நாம் அதிகம் செய்கிறோமோ அது நமக்கு திருப்பி பன்மடங்கு வரும். ஆகையால் மற்றவர்களுக்கு, இயலாதவர்களுக்கு செலவு செய்யுங்கள், தானம் செய்யுங்கள். அன்னதானம் செய்வது மிகப்பெரிய உத்தமம். ரிஷபராசி அன்பர்கள், அன்னதானத்தில் ஈடுபட்டால் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுவதும் கிடைத்துவிடும். நீங்கள் இதுவரைக்கும் எந்த கெடுதல் பண்ணியிருந்தாலும் அன்னதானம் ஒன்று செய்யுங்கள், உங்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 5, கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, புதுவிதமான எண்ணங்கள் மேலோங்கும். கணவன் மனைவிக்கிடையே உறவுகள் மேம்படும். வாக்குறுதிகள் கொடுப்பதை தவிர்க்கவும். குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் உண்டாகும். உயரதிகாரிகளிடம் சற்று நிதானத்துடன் நடந்து கொள்வது சாலச் சிறந்தது. தொழிலில் புதிய வாடிக்கையாளர்களின் மூலம் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். மிதுனராசி அன்பர்களுக்கு இப்பொழுது திருமண வயதில் இருந்தால் திருமணம் நிச்சயிக்கப்பட்டுவிடும். நீங்கள் நினைத்தாற்போல் மன வாழ்க்கை நிம்மதியாக அமையும். திருப்பதி ஏழுமலையானை வேண்டிக் கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு மாங்கல்ய பிராப்தத்தை தருவார். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 2, மிருகசீரிஷம் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு லாபம் கிடைக்கும். கடகராசி என்பர்களே, நிர்வாகத்தில் உள்ள அதிகாரிகளின் மூலம் சாதகமான சூழல் அமையும். மனக்கவலைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். தலைமை பதவியில் உள்ளவர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். செய்தொழில் புரிபவர்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும். தொழில் சார்ந்த அலைச்சல்களால் மனச்சோர்வு உண்டாக நேரிடும்.
நண்பர்களுடன் விருந்துகளில் பங்கேற்று மனம் மகிழக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 3 புனர்பூசம் பூச மாயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான நாள். சிம்மராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் மேன்மையான சூழல் உண்டாகும். புதிய செயல்திட்டங்களை நடைமுறைப்படுத்துவீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் வேண்டும். விலை உயர்ந்த பொருட்களை கையாளும் பொழுது எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். எதிர்பார்த்த வங்கி கடன் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். மனைவியால் சுப விரயங்கள் ஏற்படும். வெளியூர் வேலை வாய்ப்புகளால் மகிழ்ச்சி உண்டாகும். சிம்மராசி என்பவர்களுக்கு சுப செலவுகள் ஏற்படும். அது நீங்கள் மனம் வாங்கிறதா இருக்கலாம், உங்கள் வீட்டில் திருமணமாக இருக்கலாம், குழந்தை பேராக இருக்கலாம். ஒரு சுப நிகழ்வு உங்கள் இல்லத்தில் நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு எண் 2 மகம் பூரம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான நாள். கன்னியாராசி அன்பர்களே, வெளியூர் தொழில் பயணங்களால் மகிழ்ச்சி உண்டாகும். மூத்த சகோதரர்களிடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும். மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும். இணையதளம் சம்பந்தமான பணியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரியின் ஆதரவு கிடைக்கப் பெறுவீர்கள். நண்பர்களின் ஒத்துழைப்பு மன மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். மாணவ மணிகள் நன்றாக படிப்பார்கள். வேலை தேடி அலைந்து கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். திருமணமாகி குழந்தை பாக்கியத்திற்கு வேண்டி நிற்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க. சார், நான் எல்லா ஊரும் போயிட்டு வந்துட்டேன், எல்லா பரிகாரமும் செஞ்சுட்டேன், ஆனால் எனக்கு குழந்தை பாக்கியம் மட்டும் கிடைக்க மாட்டேங்குது சார், அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு சில பேர் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. அவர்களுக்கு, இந்த கன்னியாராசியில் பிறந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாத்பரியம் என்னென்னா, குருவாயூர் சென்று அந்த எம்பெருமானை, குருவாயூரப்பனை தரிசனம் செய்து வர உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடக்கும். எனக்கு குழந்த பிறந்தா எடைக்கு எடை வாழைப்பழம் தரேன் அப்படின்னு குருவாயூரப்பனை வேண்டி கொண்டு வந்தால் உங்கள் இல்லத்தில் குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 1 உத்திரமஸ்தம் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும். துலாம் ராசி என்பர்களே, தொழில் முன்னேற்றத்திற்கான நுட்பமான பணிகளை மேற்கொள்வீர்கள். வாரிசுகளால் மகிழ்ச்சி உண்டாகும். ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளால் சுபவிரயங்கள் ஏற்படும். உறவுகளிடம் ஆதரவான சூழ்நிலைகள் உண்டாகும். புதிய மனை மற்றும் வாகனம் வாங்குவது தொடர்பான எண்ணங்கள் மேம்படும். அடுத்த கட்ட நகர்விற்கு துலாம் ராசி அன்பர்கள் தயாராகிவிட்டார்கள். உங்களுக்கு வாகனம் இருந்ததுன்னா அதை விட உயர்தர வாகனம் வாங்குவதற்கான செல்வ செழிப்பு ஏற்படும். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நல்ல முறையில் நடந்தேறும். அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 3 சித்திரை சுவாதி விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நுட்பம் வெளிப்படும். விருச்சிகராசி என்பர்களே, உத்தியோகஸ்தர்களுக்கு பணியில் நற்பெயர் உண்டாகும். தாயாரின் ஆதரவு கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமான சூழல் உண்டாகும். வாகன பயணங்களால் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கப் பெறுவீர்கள். தொழிலில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகள் நடந்தேற காத்திருக்கிறது. இனிமேல் எந்த பிரச்சனையும் விருச்சிகராசி அன்பர்களுக்கு கிடையாது. தொட்டதெல்லாம் துளங்கும். புது வீடு கட்டுவதற்கான, வாங்குவதற்கான நேரம் வந்துவிட்டது. அதிர்ஷ்ட திசை வடக்கு எண் 8 விசாக மனுஷம் கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு நற்பெயர் உண்டாகும். தனுசு ராசி என்பர்களே, இனிமேல் எதை தொட்டாலும் உங்களுக்கு வெற்றி தான். வெற்றி மேல் வெற்றியை குவிக்க காத்து கொண்டிருக்கிறீர்கள். இந்த வாரம் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தொகை உங்கள் கைக்கு வந்து சேரும். செயல்பாடுகளில் ஒருவிதமான மந்தத்தன்மை ஏற்படும், ஆனால் வெற்றி உண்டு. இளைய சகோதரர்களிடம் அனுசரித்து செல்லுங்கள். குடும்ப உறுப்பினர்களிடம் தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். விளையாட்டு வீரர்கள் போட்டியில் கவனத்துடன் ஈடுபட வேண்டும். இந்த மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, தனுசு ராசி அன்பர்கள் மௌனம் ஆகிடுங்க. யாராவது எதுனா கேட்டான்னா எஸ் நோ தான், அதுக்கு மேலே எதுவுமே பேசாதீங்க.
புதிய நபர்களிடம் குடும்ப விவகாரங்களை பகிர்வதை தவிர்த்து விடுங்கள். மௌனமே சிறந்த வழி. மௌனமாயிட்டா உங்கள் தொழில் சிறக்கும், உங்கள் வேகம் கூடும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு எண் 7 மூலம் பூராடம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். மகர ராசி அன்பர்களே, புதிய நபர்களின் நட்பு கிடைக்கும், திருமண பேச்சுவார்த்தைகள் சாதகமாக அமையும், கூட்டு வணிகத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், வாக்கு வன்மையால் கீர்த்தி உண்டாகும், வழக்கு தொடர்பான செயல்பாடுகளில் இருந்து வந்த இழுபறிகள் அகலும், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மனம் மகிழக்கூடிய நாள். அதிர்ஷ்ட திசை தெற்கு எண் 9 உத்திராடம் 2, 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியமான நாள். திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமணம் நடந்தேற இருக்கிறது. திருவோணம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இழுபறிகள் அகன்றுவிடும். கும்பராசி அன்பர்களே, உத்தியோகஸ்தர்கள் சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது நல்லது. போட்டிகளில் ஈடுபட்டு லாபம் அடைவீர்கள். புதிய வேலை தேடுபவர்களுக்கு அலைச்சல்கள் இருந்தாலும் சுபமான முடிவுகள் கிடைக்கும். கும்பராசி அன்பர்கள் இனிமேல் சௌக்கியமாக நன்றாக இருப்பீர்கள். குடும்ப உறுப்பினர்களால் சேமிப்புகள் அதிகரிக்கும். உடல் தோற்றப்புழுவில் மாற்றமான சூழல் ஏற்படும். எதிர்பாலின மக்களிடம் கவனம் வேண்டும். யாராக இருந்தாலும் பார்த்து கவனத்துடன் பேசுங்கள். உங்கள் வார்த்தை தான் உங்களுக்கு சத்ருவாக மாறக்கூடிய ஒரு வாரம் இது. ஆகையால் கும்பராசி என்பர்கள் அளவோடு இருப்பது சாலச்சிறந்தது. அதிர்ஷ்ட திசை மேற்கு எண் 5 அவிட்டம் சதயம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்புகள் அதிகரிக்கும். ஒரு மாற்றமான நாள். மீனராசி அன்பர்கள், எதிர்பார்த்த உதவிகளால் தொழிலில் முதலீடுகள் அதிகரிக்கும். மகான்களின் தரிசனம் கிடைக்கும். மாணவர்களுக்கு கல்வி பயிலும் விதத்தில் மாற்றங்கள் உண்டாகும். பயணங்களால் எண்ணிய காரியங்கள் ஈடேறும். நுட்பங்களை கற்பதில் ஆர்வம் உண்டாகும். தலைமை பதவியில் உள்ளவர்களின் நட்பு கிடைக்கப் பெறுவீர்கள். பொது சேவையில் ஈடுபடுபவர்களுக்கு கீர்த்தி உண்டாகும். மீனராசி அன்பர்கள், விலை உயர்ந்த ஒரு பொருளை வாங்கப் போகிறீர்கள். நீங்கள் எது ஆசைப்படுறீங்களோ அது இப்பொழுது நடந்தேறிவிடும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு எண் 4 பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எண்ணிய காரியங்கள் ஈடேறும். திருமண வயதில் இருக்கக்கூடிய மீனராசி என்பவர்களுக்கு திருமணம் நிச்சயிக்கக்கூடிய நாள். அல்லது உங்கள் மகனோ மகளுக்கோ திருமணம் நடந்தேறிவிடும். கவலை வேண்டாம். வணக்கம்.